இப்போ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா D1, D2, D3, D4, D5 அந்த அயான்ஸோட CFC வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் காந்தத்தன்மைகளை பற்றி பார்த்தோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம D6, D7, D8, D9 அதில் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸில் இருக்கக்கூடிய CFC வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, எது மோர் ஸ்டேபிள், வீக் ஃபில் ஆர் ஸ்ட்ராங் ஃபில்லிகானில் எப்படிலாம் மாறுது, காந்தத்தன்மை பற்றி பார்க்கலாம். D6 அயான். ஸோ D6 அயானில் எனக்கு எத்தனை அல்ட்ரான்ஸ் இருக்க போகுது, சென்ட்ரல் மெட்டலில் உலோக அயனியில் 6 அல்ட்ரான் இருக்க போகுது. 6 அயான், இந்த இதை நான் வீக் ஃபீல்டாக எடுத்துக்கிறேன், அடுத்ததை நான் ஸ்ட்ராங் ஃபீல்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இது வீக் ஃபீல், அது ஸ்ட்ராங் ஃபீல். ஸோ இங்கே 6 அல்ட்ரான். ஸோ வீக் ஃபீல்டுக்கான டெல் நாட் வேல்யூ எப்படி இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். ஸோ மேலே இருக்க செட்டு பேர் இஜி செட், கீழே இருக்குது T2G செட். வீக் ஃபீல்டுக்கான இருக்கும்போது எனக்கு D6 அல்ட்ரான்ஸை வந்து எப்படி 6 அல்ட்ரான் இங்கே இருக்குது. ஸோ D6 அல்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும்னா, ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5 மறுபடியும் 6 ஹுன்ஸ் ரூல் படி ஃபில் ஆகும் எனர்ஜி லெவல். ஏன்னா இதில் எனர்ஜி லெவல் வந்து அடுத்தடுத்து ரொம்ப பக்கத்தில் இருக்கனால ஈஸியாக 4 அல்ட்ரான் மேலே விழுந்து 5 விழுந்து திருப்பி 6 கீழே விழுகும். ஸோ இந்த மாதிரி விழுகும். அப்போ இதோட கான்ஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, T2G 4, EG 2. ஸோ இதோட CFC வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட CFC வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, T2G இருந்தால் -0.4 டெல் நாட், மேலே இருந்தால் +0.6 டெல் நாட். -0.4 டெல் நாட் கீழே, மேலே இருந்தால் +0.6 டெல் நாட். அப்போ இங்கே எத்தனை டான் இருக்கு, 4 × -0.4 டெல் நாட் ப்ளஸ் மேலே 2 × +0.6. ஸோ மொத்தம் 1 − 1.6 + 1.2 = -0.4 டெல் நாட். இதோட இதில் எத்தனை அன்பேல்ட்ரான் இருக்குது, 4 அன்பேல்ட்ரான் இருக்குது. அப்போ √4 × 4 + 2 அப்போ √24 விச் இஸ் நத்திங் பட் 4.90 BM. ஸோ இது ஒரு பேராமேக்னட்டிக் காம்பவுண்ட். அதே மாதிரி அதுக்கோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளோ இருக்குது, 4.90 போர் மேக்னெட்டான் இருக்குது. தென் D6 அயான் ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கானில் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கான எப்படி இருக்கும், அதில் ஸ்ப்ளிட்டிங் அதிகமாக இருக்கும், பிளப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டெல் நாட் வேல்யூ வில் பி லார்ஜ். ஸோ இங்கே 6 அல்ட்ரான் இருக்குது. ஸோ இஜி செட், T2G செட், இஜி செட், T2G செட். ஸோ இதில் 6 அல்ட்ரான் ஃபஸ்ட்டு எங்கே விழுகுன்னா 1, 2, 3. ஸோ சின்ஸ் இதில் பிளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால எனர்ஜி 4th அல்ட்ரான் எங்கே விழுகும், கீழே விழுகும். ஸோ கீழே ஃபில் ஆகிட்டு தான் மேலே ஃபில் ஆகும். இதில் இஜி செட் 0 தான் இருக்கும். ஸோ அதோட கான்ஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, T2G 6 EG 0. ஸோ இதோட சிஎஃப்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 × −0.4 டெல் நாட். அப்போ −2.4 டெல் நாட். ஸோ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அதிக நிலைப்புத்தன்மை உடையது வென் கம்பேரிங் டு இந்த வீக் ஃபிலிகான். ஸோ வீக் ஃபிலிகான் பார்த்தீங்கன்னா −0.4, இங்கே −2.4, அப்போ ரொம்ப ஸ்டேபிள். ஸோ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு அன்பேல்ட்ரானே இருக்காது. ஸோ μ = 0. அப்போ இந்த காம்பவுண்ட் ஒரு டையா காந்தத்தன்மை உடையது, டையா மேக்னெட்டிக் காம்பவுண்ட், μ = 0. தென் அடுத்து D7 சிஸ்டம். ஸோ D7 எனக்கு உலோகத்தில் எனக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் ஃபீல்டுக்கானில் டெல் நாட்டோட வேல்யூ என்னது, ஸ்மாலாக இருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ஃபிகேஷன் T2G 5 EG 2. ஓகேவா? ஸோ அப்போ சிஎஃப்சி வேல்யூ எப்படி இருக்கும், 5 × −0.4
டெல் நாட் ப்ளஸ் டூ இன்ட்டு ப்ளஸ் 0.6 டெல் நாட். அப்போ மைனஸ் 2.0 இன்ட்டு ப்ளஸ் 1.2, ஆகையால் மைனஸ் 0.8 டெல் நாட் சிஎஃப்சி வேல்யூ. தென் அதோட மியூ வேல்யூ மேக்னெட்டிக் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை அன்பால்ட்ரான் இருக்குது, எனக்கு மூணு அன்பால்ட்ரான் இருக்குது. அப்போ என் ஈக்குவல் டு 3 ரூட் ஆஃப் என் இன்ட்டு என் ப்ளஸ் டூவோட வேல்யூவில் 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 2. அப்போ த்ரீ இன்ட்டு 3 ப்ளஸ் 2, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, விச் இஸ் நத்திங் பட் 3.90 போர் மேக்னட்டான். தென் அதே D7 சிஸ்டம் இன் ஸ்ட்ராங் ஃபிலிகான். ஸோ ஸ்ட்ராங் ஃபிலிகானில் அப்படின்னா என்னது, நமக்கு டெல் நாட் வேல்யூ ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஃபில் ஆகும், T2G செட் ஃபில் ஆகும், அதுக்கடுத்து EG செட் ஃபில் ஆகும். 1, 2, 3 ஃபோர்த் எலக்ட்ரான் T2G தான் விழுகும். 5, 6, 7. ஸோ அதோட கான்ஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா T2G 6, EG 1. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு கான்ல இப்போ தான் இஜி செட் ஃபில்லாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ D6 வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டில் இஜி செட் எம்டியாக தான் இருந்துச்சு. D7லேருந்து எனக்கு இஜி செட் ஃபில்லாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சிஎஃப்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 × −0.4 டெல் நாட் ப்ளஸ் 0.6 டெல் நாட். ஏன்னா மேலே எலக்ட்ரான் இருந்தால் ப்ளஸ் 0.6, கீழே இருந்தால் மைனஸ் 0.4 டெல் நாட். ஸோ மைனஸ் 2.4 ப்ளஸ் 0.6 இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் மைனஸ் 1.8 டெல் நாட். ஸோ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பால்ட்ரான் இருக்கனால எனக்கு இந்த காம்பவுண்ட் வந்து இட்ஸ் அ பேராமேக்னெட்டிக். ஸோ அதோட மியூ வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 1.73 போர் மேக்னெட்டான். ஸோ இதோட இதோட மேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா 1.73 போர் மேக்னெட்டான். ஸோ மறுபடியும் இந்த காம்பவுண்டில் எது ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பெலிகான் தான் ரொம்ப ஸ்ட்ராங். தென் D8 அயான். ஸோ D8 அயனில் உலக அயனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். இதில் ஸ்ட்ராங் ஃபிலிகான் வீக் ஃபிலிகான் எதுவும் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஃபிலிகான் வீக் ஃபிலிகான் இருந்தாலும் இட் ஹாஸ் சேம் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நான் வீக் ஃபிலிகான் ஃபஸ்ட்டு எழுதுறேன். ஸோ வீக் ஃபிலிகான்க்கு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது இஜி செட், இது T2G செட். ஸோ இந்த மாதிரி அதோட கான்ஃபிகேஷன் வீக் ஃபீல்டாக இருந்தால் என்ன இருக்கும், இஃப் இட் இஸ் அ வீக் ஃபீல் T2G 6 EG 2 வீக் ஃபீல்டாக இருந்தால். ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸ்ட்ராங் ஃபீல்டு காண்டாக இருக்குன்னா இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எங்கே ஃபில் ஆகும் பார்த்தீங்கன்னா இதோட எனர்ஜி கேப் எப்படி இருக்கும், டெல் நாட் வில் பி லார்ஜ். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இதோட கான்ஃபிகேஷன் பாருங்கள், ஸ்ட்ராங் ஃபீல்டு காண்டுக்கு எப்படி இருக்குது, ஸ்ட்ராங் ஃபீல்டு காண்டாக இருந்துச்சுன்னா T2G 6 EG 2. ஸோ பாருங்கள் ரெண்டுக்குமே ஒரே கன்ஃபியூஷன் தான். ஸோ D8 அயான் முன்னாடி எனக்கு ஸ்ட்ராங் ஃபீல் லிகான் வீக் ஃபீல் லிகான் எதுவும் மாறலை. ஸோ D8 அயான் நிகாண்டோட ஈனிகளோட நேச்சரை பொறுத்து அதோட டெல் நாட் வேல்யூ மாறலை. ஸோ D1, D2, D3, D8, D9, D10 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் லிகான் எங்கே டெல் நாட் வேல்யூ அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா D4, D5, D6 அண்ட் D7. இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் எனக்கு ஈனிகளின் தன்மை நேச்சர் பொறுத்து எனக்கு மாறும். ஸோ இந்த நாளை பற்றி நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதை சிஎஃப்சி வேல்யூ பண்ணிங்கன்னா சிஎஃப்சி இஸ் ஈக்குவல் டு 6 × −0.4 டெல் நாட் ப்ளஸ் 2 × + 0.6 டெல் நாட். அப்போ −2.4 டெல் நாட் ப்ளஸ் 1.2 டெல் நாட். ஸோ ஓவராலாக −2.0 டெல் நாட் வரும்.
ஸோ சிஎஃப்சி தான். இதில் எத்தனை அன்பேல்ட் ரன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டு அன்பேல்ட் ரன். ஸோ ரெண்டு அன்பேல்ட் ரன் இருந்துச்சுன்னா மியூ வேல்யூ என்ன வரும் எனக்கு? 2.83 போர் மேக்னட்டான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டி நைன் அண்ட் டி டென் பார்க்கலாம். டி நைனில் எத்தனை அல்ட்ரான் இருக்குன்னா, வி ஹாவ் 9 அல்ட்ரான்ஸ் இந்த சென்ட்ரல் மெட்டல். ஸோ உலகத்து அயனியில் எனக்கு 9 அல்ட்ரான் இருக்கும். அது எப்படி ஃபில் ஆகும் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ எனக்கு ஸ்ட்ராங் ஃபில்லிகாக இருந்தாலும் வீக் ஃபில்லிகாண்டாக இருந்தாலும் எனக்கு இதுதான் கான்ஃபிகேஷன். டி டூ ஜி 6 EG 3. இதோட சிஎஃப்சி வேல்யூ கேல்குலேட் பண்ணிங்கன்னா, 6 × −0.4 டெல் நாட் ப்ளஸ் 3 × 0.6 டெல் நாட். அப்போ −2.4 டெல் நாட் ப்ளஸ் 1.8 டெல் நாட். ஸோ −0.6 டெல் நாட் சிஎஃப்சி வேல்யூ. ஸோ இதில் எத்தனை அன்பேல்ட் ரன் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பேல்ட் ரன் இருக்குது. அப்போ மியூஸ் ஈக்குவல் டு 1.73 போர் மேக்னட்டான். ஸோ டி டென் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை அல்ட்ரான் இருக்கும், 10 அல்ட்ரான் இருக்கும். ஸோ எனக்கு எல்லாமே ஃபில்லாக இருக்கும். ஸோ இதோட சிஎஃப்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகேஷன் இஸ் T2G6 EG4. ஸோ 6 × −0.4 டெல் நாட் ப்ளஸ் 4 × 0.6 டெல் நாட் விச் இஸ் நத்திங் பட் 0. ஸோ இந்த இதோட சிஎஃப்சி வேல்யூ 0, இதோட மியூ இஸ் ஈக்குவல் டு 0. சின்ஸ் எனக்கு ஒரு அன்பேல்ட்ரான் கிடையாது, அதனால் எனக்கு இங்கே வந்து இதோட வேல்யூ 0 இருக்கும். ஸோ இந்த சிஎஃப்சி வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக 4 சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும். D4 சிஸ்டம் அண்ட் D5 அண்ட் D6 அண்ட் D7. இந்த 4 பேர்த்துலேயும் எனக்கு என்ன ஆகும்னா, லிகான்ஸை பொறுத்து அதோட சிஎஃப்சி வேல்யூ நிலைப்புத்தன்மை மாறுது. ஸோ இதுதாங்க கிறிஸ்டல் ஃபில் ஸ்பில்டிங் எனர்ஜி இன் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ படிக புல பிளப்பு இன் எண்முகம் புலம், எண்முக பிளத்தில் இப்படி இது நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி நமக்கு டெட்ராயல் ஃபீலை எப்படி மாறுது அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு சம்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு சம்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் ஹேஸ் அ லார்ஜர் டெல் நாட் வேல்யூ? ஸோ இதில் எது டெல் நாட் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 - இங்கே 3+ இங்கே 3-. ஸோ 3+ அதோட ஸ்டேட், இது நியூட்ரலிகான் நெகட்டிவ் லிகான், அதனால் அது உள்ளே இருக்க சென்ட்ரல் ஆட்டத்துக்கு 3+ தான் இருக்கும், இங்கே 2+. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்ன பார்த்தோம், டெல் நாட் வேல்யூ சார்ஜை விட அது சார்ஜ் அதிகமாக அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும், இது ரெண்டுக்கும் சேமாக இருக்கணும். பட் இங்கே என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லிகாண்டு மாறி இருக்குது. அப்போ எந்த லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபில் லிகாண்டோ அதுக்கு ஸ்ப்ளிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். எது ஸ்ட்ராங் ஃபில் லிகாண்டா, இது சி டோனார், அதுக்கு லிகாண்ட் ஸ்ப்ளிட்டிங் அதிகமாக இருக்கும். இது ஆக்சிஜன் டோனார், அதனால ஸ்ப்ளிட்டிங் இது கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு டெல் நாட் வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக செம்ம வேகமாக முடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ த வேல்யூ ஆஃப் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார் த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஃபிகேஷன் இஸ் 2.84. த கரெக்ட் ஒன் இஸ். ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எனக்கு இதோட காந்த திறப்பு திறன் வந்து 2.84 சொல்லியிருக்காங்க, போர் மேக்னெட் சொல்லியிருக்காங்க. அதில் எதுக்கு அந்த 2.84 காட்டியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2.84 இருக்கணும்னா அதில் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அன்பேல்ட்ரான் இருக்கணும். 2 அன்பேல்ட்ரான் தான் மட்டும்தான் எனக்கு இந்த வேல்யூ காட்டும். ஸோ என் வேல்யூ 2.8, என்னோடய வேல்யூ 2 இருக்கணும். ஸோ இந்த சிஸ்டத்தில் எந்த வேல்யூவில் என்னோடய வேல்யூ 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, D4 ஸ்ட்ராங் ஃபீல் லிகான். ஸோ D4 ஸ்ட்ராங் ஃபீல் லிகான்னா, ஸ்ட்ராங் ஃபீல் லிகான், ஸோ 1, 2, 3, 4 இதில் என்னோடய வேல்யூ இப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 2 அன்பேல்ட்ரான் காட்டும். D2 வீக் ஃபீல் லிகான், இங்கேயும் எனக்கு 2 அன்பேல்ட்ரான் இருக்கு. தென் தேர்ட் ஆப்ஷன், D3 இன் வீக் அஸ் வெல் ஸ்ட்ராங் ஃபீல்டிகான். D3 எனக்கு 3 அன்பேல்ட்ரான் இருக்கும்.
D5ல எனக்கு ஸ்ட்ராங் ஃபில்லிகானில் அங்கேயும் எனக்கு ரெண்டு அன்பேல்ட் ரன் இருக்கும். ஸோ இங்கே என்னோடய வழி பார்த்தீங்கன்னா 1 வருது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எனக்கு எங்கே வந்து எக்ஸாக்டாக 2.84 வேல்யூ காட்டும்னா, ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கானில் எக்ஸ்ட்ராவாக வந்து எனக்கு அதில் ஆர்பிட்டல் நம்பர் மாதிரி எக்ஸாக்ட் வேல்யூவாக 2.84 காட்டாது. ஸோ D2 சிஸ்டம் மட்டும்தான் எனக்கு இதுக்கு ஆன்சராக வரும். ஏன் இல்லை N2 N=2 வந்து ஆன்சர் வரலைன்னா, அங்கே வந்து எனக்கு அது ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கானால இட் ஷோஸ் அ லோ ஸ்பின் தாழ் சுழற்சி காட்டுறதுனால எனக்கு அது வேல்யூ கரெக்டாக வராது. ஸோ நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். நான்முகி காம்ப்ளெக்ஸஸ். ஸோ கிறிஸ்டல் ஃபீல் ஸ்பிளிட்டிங் என்னது, படிக புல பிளப்பு இன் டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸில் எப்படி இருக்குது, அதுக்கு வேணுமா டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரியணும். இதுதான் டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எனக்கு இப்போ ஆக்சிஸ் வச்சிங்கன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டல் மட்டும்தான் ஆக்சிஸில் வரும், மீது எல்லா லிகாண்டும் ஆக்சிஸில் வராது. ஸோ இதுதான் டெட்ராய்டல் காம்பவுண்ட். இதில் லிகான்ஸ் வந்து ஆக்சிஸ்ன்னு வச்சிங்கன்னா ஆக்சிஸ்லேயே வராது. இந்த லிகான்ஸ் அப்ரோச்சஸ் அலாங் தி ஆக்சிஸ் இல்லாமல் என்விடின் ஆக்சிஸில் வரும். லிகான்ஸ் அச்சுகளுக்கு இடையே தான் வரும். ஸோ எனக்கு ஆல்ரெடி மெட்டலில் இருக்க டி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அச்சுகளில் இருக்கக்கூடிய லோப்ஸ் எல்லாமே எனக்கு இன்விடின் வரும், ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்விடின் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸோ அலாங் தி ஆக்சிஸ், அலாங் தி ஆக்சிஸில் ரெண்டு பேர் இருப்பாங்க, இன்விடின் ஆக்சிஸில் 3 பேர் இருப்பாங்க. ஸோ யார் அந்த ரெண்டு பேர்னா, இது டி X²-Y², இது டி Z², முதலே சொன்னது தான். திருப்படியும் இங்கே DXY, இது DYZ, DXZ. ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதில் எனக்கு இவங்க இன்பிட்வீன் த ஆக்சிஸ், எனது அச்சுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள், இன்பிட்வீன் த ஆக்சிஸ். இவங்க பார்த்தீங்கன்னா அலாங் தி ஆக்சிஸ். இங்கே லிகான்ஸ் அப்ரோச் அணுகுமுறை வந்து இன்பிட்வீன் ஆக்சிஸில் இருக்கனால இங்கே இருக்க ஆர்பிட்டல்ஸ்க்கெலாம் எனர்ஜி அதிகமாகி இதுக்கு எனர்ஜி கம்மியாகும். அப்போ எனக்கு மேலே 3 ஆர்பிட்டலும் கீழே 2 ஆர்பிட்டலாக மாறும். ஸோ இதுக்கு பேர் இ, இதுக்கு பேர் T2. இனா டபுள் டிஜென்ரேட், T2னா ட்ரிபிள் டிஜென்ரேட். இங்கே ஜி வராது. ஏன் ஜி வராதுன்னா, இந்த டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸில் எனக்கு இன்வெர்ஷன் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த காம்பவுண்டில் கீழே எலக்ட்ரான் இருக்குது. இதை நான் அப்படியே இன்வெர்ட் பண்ணேன்னா கீழே அதே இடத்துல எனக்கு எலக்ட்ரான் ஆட்டம் எதுவுமே வராது. ஸோ இந்த மாலிகுலில் எனக்கு இன்வெர்ஷன் கிடையாது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஸோ எனக்கு இன்வெர்ஷன் நடக்காது. இது ஒரு சமச்சீர் அற்ற காம்பவுண்டாக சொல்லப்படுவாங்க. சமச்சீர் அற்றன்னு இல்லை, அதில் இருக்க ஆட்டம்ஸ் அதே இடத்துல வராது. ஸோ இப்போ ஐ வாண்ட் டு இன்வெர்ட் திஸ், இது அப்படியே இன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல வராது. அதனால நான் T2E வச்சுக்குவேன். ஆட்ராஹைட்ல போகிற மாதிரி T2GEG போட மாட்டோம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் லிகாண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுது, ஒரு லிகாண்டிங்க. ஸோ எனக்கு லிகான் அப்ரோச் ஆகிறது வித்தியாசமாக இருக்கும். இது என்ன கிளியராக பார்க்கணும்னா, நம்ம ஒரு கியூப் வரைஞ்சிக்கலாம். ஸோ கியூபில் டெட்ராஹைட்ரல் லிகான், டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் கார்னஸ், அது அப்படியே கனெக்ட் பண்ணணும். இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய டெட்ராஹைட்ரல். பட் மெட்டல்ஸோட டி ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருக்கும், மெட்டல்ஸோட டி ஆர்பிட்டல்ஸ் வந்து ஆக்சிஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு டெட்ராஹைட்ரலில் ஈனிகள் அணுகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ஆக்சிஸில் இருக்கும், அச்சுகளுக்கு இடையே தான் நடக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு ரிப்பல்ஷன் வந்து இந்த அச்சுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த லிகாண்ட், ஆங்கிள் பிட்வீன் த
லிகாண்ட் அண்ட் த T2G செட். T2G செட்டுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 degrees. பட் T2G செட்டுக்கும் EG செட்டுக்கும் லிகாண்டுக்கும் இருக்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த டெட்ராஹைட்ரல், விச் இஸ் நத்திங் பட் 54 degrees. ஸோ இதுக்கு ஆங்கிள் அதிகமாக இருக்கிறனால இதுக்கு வந்து ரிப்பல்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு ஆங்கிள் கம்மியாக இருக்கனால ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் எனக்கு ஸ்ப்ளிட்டிங் எப்படி ஆகுதுன்னா மெட்டல் ஃப்ரீ அயன் வந்து லோ எனர்ஜியில் இருக்கும், லிகான்ஸ் அப்ரோச் ஆகும்போது அதோட எனர்ஜி வந்து எனக்கு அதிகமாகும், அதோட எனர்ஜி என்னாகும் அதிகமாகும். ஸோ இது பேர் பாரி சென்டர். அஸ் அ செட் பிஃபோர், பாரி சென்டர் அப்படின்னா என்னது சராசரி ஆற்றல் கூடிய அதோட டீஜென்ரசி அப்படியே இருக்கும். பட் லிகாண்ட் ரியலாக அப்ரோச் ஆனதுக்கு அடுத்து அது ரெண்டு செட்டாக உடையும். கீழே இருக்க செட்டு பேர் இ செட்டு. ஏன் கீழே வருதுன்னா இங்கே லோப்ஸ் வந்து எனக்கு இன்பிட்வீன் ஆக்சிஸில் வருது. ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இதோட எனர்ஜி ரொம்ப கம்மியாகி இந்த டெட்ராய்டில் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஃபீல்டு வந்து T2 வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாகிடும். பிகாஸ் இதில் லிகாண்ட் வருது, இன்பிட்வீன் ஆக்சிஸ் வருது, அந்த ஆக்சிஸ் எல்லாமே இன்பிட்வீன் தான் இருக்கும். ஸோ அந்த லிகான்ஸோட எனர்ஜிலாம் அதிகமாயிரும். அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 0.4 ΔT. ஏன் சார்னா இங்கே இருக்க கேப் பேர் ΔT. ஸோ டெல் டெட்ராஹைட்ரல் டிஃப்ரென்ஸ், எனர்ஜி செப்பரேஷன் வந்து டெல் டெட்ராஹைட்ரல். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு -0.6 ΔT. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா -0.4 ΔT. ஸோ இதுதாங்க T2E. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே டீஜென்ரசி இருக்கும், இங்கே டீஜென்ரசி இருக்கும். இந்த டீஜென்ரசி இப்படி எனக்கு ரெண்டாக உடஞ்சிரும். கீழே இருக்க செட்டு பேர் இ, மேலே இருக்க செட்டு பேர் T2. அந்த டிஃப்ரென்ஸ் பேர் ΔT. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹைட்ரல், நான்முகியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா D1 அயான், ஒரு அயான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ எனக்கு CFC வேல்யூ கால்குலேட் பண்ண போனீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு என்ன எனர்ஜி லெவல், இங்கே -0.6, இங்கே +0.4. அப்போ -0.6 ΔO. தென் D2 அயானுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரானும் கீழே இருக்கும், இல ரெண்டு, T2 0. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா E1 T2 0. இங்கே பார்த்தீங்கன்னா E2 T2 0. ஸோ இதோட CFC வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.6 ΔO. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா D3 அயானுக்கு 3 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 1, 2, 3, 4th எலக்ட்ரான் எங்கே விழுகும் பார்த்தீங்கன்னா சின்ஸ் எனக்கு வீக் ஃபீல் லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்ட் வரும்போது வீக் ஃபீல் லிகாண்டுக்கு 4th எலக்ட்ரான் மேலே போகும், வீக் ஃபீல் லிகாண்டுக்கு 3rd எலக்ட்ரான் மேலே போகும். அப்போ எனக்கு என்ன வரும்னா E2 T2 1. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.6 × 2 +0.4. அப்போ வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா -0.8 ΔT. ஸோ இதுக்கு பேர் ΔT, இங்கேயும் ΔT. தென் நெக்ஸ்ட்டு D3 ஸ்ட்ராங் ஃபீலிகான், 1, 2, 3. ஸ்ட்ராங் ஃபீலிகான்னா மூணுமே ரெண்டுமே குன்சுருள் படி கீழே விழுந்துடும். ஸோ இதுக்கு பேர் E3. ஸோ E3 T2 T0. அப்போ CFC வேல்யூ கால்குலேட் பண்ண பார்த்தீங்கன்னா -0.6 × 3, அப்போ -0.1.8 ΔT. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா ஃபீல்ட்ஸ் போட்டோம்னா இது D4 அயான், அதோட ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான் போட்டோம்னா 1, 2, 3, 4 ஸ்ட்ராங் ஃபீலிகான். ஏன்னா ΔT லார்ஜாக இருக்கும். ஸோ எனக்கு என்ன வரும்னா CFC வேல்யூ, இது ஃபார்முலா E4 T2 0. அப்போ CFC இஸ் ஈக்குவல் டு 4 × -0.6 −2.4 ΔT.
ஸோ இது மாதிரி நம்மளால் எல்லா காம்ப்ளெக்ஸ்க்கும் ஆக்டைலில் போட்ட மாதிரி போடலாம். ஸோ தென் ஐ எம் கோயிங் ஃபார் சம் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், கிறிஸ்டல் ஃபீல் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜியில் ஆக்ட்ராய்டுக்கும் டெட்ராய்டுக்கும் இல்லை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ராய்டில் அண்ட் டெட்ராய்டோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, டெல் டி இஸ் ஈக்குவல் டு 4/9 டெல் நாட். ஸோ டெல் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப குட்டியாகவும் டெல் 4/9 ஆஃப் டெல் ஓ இருக்கும். ஸோ இது ரொம்ப டெல்டியோட ஸ்ப்ளிட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், டெட்ராயில் ஆக்டாயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு எலக்ட்ரான், அடுத்த கேள்வி பாருங்கள், இது ரிலேட்டிவ்லி ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ஸ்பெரிக்கல் ஃபீல்டு. ஸோ அதில் T2G எலக்ட்ரான், T2G எப்படி இதாகுதுன்னா, இட் இஸ் டெட்ராயில் ஃபீல்டு எப்படி இருக்குது, இட் இஸ் ரைஸ்டு பை இங்கே மேலே போச்சுன்னா என்னது, 2/5 டெல்டி. ஸோ ரைஸ்டு பை 2/5 டெல்டி இஸ் திஸ். ஸோ ஆன்சர் இஸ் -0.4 டெல்டி. ஸோ 2/5 தான் -0.4, அப்போ எனக்கு டெல்டி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இதோட நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜிலேருந்து அதோட ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம். அடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்ம அதோட கலர்ஸை பற்றி பார்க்கலாம்.